வணக்கம் ஸ்டூடண்ட்ஸ், நான் உங்கள் தனிதா. இன்னைக்கு நம்ம எக்ஸாம்பிள் 3.15 பார்க்கலாங்க. மல்டிப்ளை x³/9y²/27y(x^5) கொடுத்துட்டாங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து x³/9y²ன்றது (27y)(x^5) கொடுத்துட்டாங்க. சோ இதல x³ உம் x^5 கேன்சல் ஆச்சுனா இங்க 3x³ இருக்குது, இங்க 5x³ இருக்கு. சோ மீதி எத்தனை இருக்கும்? 2. சரியா? 5-3 = 2. சோ x²னா இங்க 2y இருக்கு, 1y தான் இருக்கு. இதிலிருந்து கேன்சல் ஆச்சுனா 1y மீதி இருக்கும். இங்க 1-9 3-9 = 27. சோ இது 3 டைம்ஸ். சோ நியூமரேட்டர்ல வர எதுவுமே இல்ல, 3 மட்டும் தான் இருக்கு. சோ 1 × 3 = 3 / இங்க y, இங்க x² இருக்கு. சோ x² y னு போடலாம், அது yx² னு போடலாம். ஓகேவா? கண்ணா நெக்ஸ்ட் செகண்ட் சப்ஸ்டிடியூஷன் பாரு. a + b (a - b) கரெக்டா தானே? சோ அந்த ஃபார்முலா படி பிடிச்சோம்னா x - 1 × x + 1 வந்துரும். தி ஹோல் டிவைட் பை இங்க மீதி என்ன வருது? x - 1 இங்க a⁴ × b வந்துரும். இங்க x⁴க்கு a⁴ இத ரெண்டையும் கேன்சல் பண்ண முடியாது. பேஸ் சேமா இருந்தா கேன்சல் பண்ண முடியும். ஓகே, இங்க x - 1 கேன்சல் ஆகும். சோ ரிமைனிங் டம் என்ன இருக்குது? x⁴ × x + 1 தி ஹோல் டிவைட் பை a⁴ × b. திஸ் இஸ் அவர்